இதில் இருந்து கொண்டோம். இப்பொழுது இந்த பண்ணை நமக்கு பாடி விளக்கி பல நல்ல செய்திகளை தருவதற்காக நம்முடைய இணைய இருக்கின்றார் இசை ஆசிரியர், இசை கலைஞர், வயலின் கலைஞர் சிவபிரகாஷ் ஐயா அவர்கள். நாம் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையோடு வழங்குகிற இசை தமிழ் நேர நிகழ்ச்சியில் இன்றைய பண் எதுகுல காம்போதி இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து வருகின்றோம். இப்பொழுது சிவபிரகாஷ் ஐயா அவர்கள் எதுகுல காம்போதி பற்றிய விவரங்களை சொல்லி நல்ல பாடல்களை தருவார்கள். இது உங்கள் நேரம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எதுகுல காம்போதி பற்றிய செய்திகள்லாம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஐயாலாம் சொன்னாங்க. அரிகாம்போதி ராகத்தோட ஜன்யம். இப்போ இந்த ராகம் வந்து மற்ற ராகங்கள் மாதிரி உடனே கையாண்ட முடியாது. இந்த ராகம் பாடுறதுக்கு கூட ரொம்ப சிரமம் தான். கொஞ்சம் நிறைய இந்த பாடல்கள் நிறைய இதுல பாடல் கத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பாடலாவது இது கத்துக்கணும், இல்லை அடிக்கடி நிறைய இந்த ராகத்தை கேட்டிருந்தா மட்டும்தான் இந்த ராகத்தை பாடிட முடியும். என்ன வெறும் ஸ்வரஸ்தானங்களை வச்சு இந்த ராகத்தை பாடிய முடியாது. மற்ற ராகங்கள்லாம் பாடுற மாதிரி இந்த ராகத்தை பாடிட முடியாது. ஏன்னா அதுல நிறைய பாடல் கேட்டாதான் இதுல அட்டன் பண்ணும். சரிமா பத சீத பமகரிச இதான் இதோட ஆரவணம் ஆகணும். அதாவது ஐயா சொன்ன மாதிரி சுத்த சாவேரியும் அரிகாம்போதி இந்த ரெண்டும் சேர்ந்துதான் எதுகுல காம்போதி. ஆனா இதுல சில விசேஷ பிரயோகங்கள் அதை வச்சுதான் இந்த ராகத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல ஒரு முக்கியமான பிரயோகம் தன இந்த இதுல ஒரு முக்கியமான பிரயோகம் தன இது ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் இந்த ராகத்தை பத்தின ஒரு சின்ன அவுட்லைன் ராகம். இதோட கிரக சுரங்கள் அதாவது எடுப்பு சுரங்கள் வந்து சட்ஜமம் பஞ்சமம் சட்ஜம் பஞ்சமம் அப்புறம் நியாச சுரம் வந்து ரிஷபமும் தெய்வதம் ரீதா. ஜீவ சுரங்கள் வந்து ஆறுகோணத்துல பார்த்தோம் அப்படின்னா மத்தியமம் தெய்வதம் அவரோணத்துல வந்து ரிஷபம் காந்தாரம் அப்புறம் வந்து இந்த அந்நியஸ்வரம் அந்த இருக்கு அந்த இது அந்த இது ஒரு நிஷாதம் அதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஜீவசுரங்கள் சொல்லலாம். கேட்கறதுக்கு நிறைய காம்போதி ஐயா சொன்ன மாதிரி இல்ல நிறைய இருக்கும். இல்ல ரொம்ப முக்கியமான பிரயோகம் இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரயோகம். ராக ஆலாபனை கேட்டாலே இந்த பயம் கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பாவே பாடுவாங்க. இதுல இந்த ராகத்தை பத்தின ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப நான் சுரமா நான் பாடி காமிக்கிறேன். க ரி ரி சரி ரி ரி ச ப பத பத சரி க சரி ரி ரி சரி ம ப ச த ப த ப ம க க ம க அந்த பிரேம் வந்துருச்சு இந்த ராகத்துடைய முக்கியமான ஒரு ஜீவ பிடி இந்த ராகத்துல இந்த கசாவும் அடிக்கடி வரும். அந்த அவரங்கத்துல பாத்தீங்கன்னா மகரிசானா இருக்கும். ஆனா ரே க ச ரீ இந்த மாதிரி பிரயோகங்களும் இதுல பார்க்க முடியும். சரி மாம க ச சரி ப மாம க ம ப
இந்த க ம க அந்த சொன்ன மாதிரியே த நீ த த நீ த ப ப த ம ம ப த ப த ப த ல ச ச ம ப த ப த ச ச ப ச த ப ம க ச சரி மா பத பத ச ச த பத ச ச ம பத ச ச ம பத ச த ப ம க சரி மா பத ச சரி மாம க ம ப ப ம பத த பத ச ச த ச ச ச த ச ரி ச ச த ச நீ த பத ச ரி ரி பத ச ரி ம க ரி க ரி ச த ச ரி ச த ச நீ த த நீ த ப பத ம ம ப த ரி ச ச ம ப ச த ப ப த ச ப ப ம ப த ச ப ப ம ப த ச த ப த ப ம க ரி ம க ச ச ரி க ச ரி ரி ச ரி ம ப த ச ப ப த ப ம க ரி ச ச ப த ச பாபநாசம் சிவன் அவர்களின் ஒரு கீர்த்தனம் ஒன்னு பாடுறேன். ஆதிதாளம் அதீத எடுப்பு. அதீத எடுப்பு அப்படின்றது தாளத்துக்கு முன்னாடியே இந்த பாடல் ஆரம்பிச்சிடும். அதாவது அதீதம் அநாகதம் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க தாளம் எடுக்கிறதுல. அதீதம் அப்படின்றது வந்து தாளத்துக்கு முன்னாடியே பாடல் ஆரம்பிச்சிடும், அதான் அதீதம். சமம் அப்படின்றது பாடலும் தாளமும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு பேரு சம எடுப்பு. தாளம் போட்டதுக்கு அப்புறமா எடுக்கிறது அநாகத எடுப்பு. இப்ப இந்த பாடல் வந்து அதீத எடுப்பு. குமரன் தாழ் பணிந்தே தூதி, குமரன் தாழ் பணிந்தே தூதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரன் தாழ் பணிந்தே தூதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமர தாழ் பணிந்தே தூதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமர தாழ் பணிந்தே தூதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரல் தாழ் பணிந்தே தூதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரல் தாழ் பணிந்தே தூதி. சமரம் தனில் சூரனை, சமரம் தனில் சூரனை, சமரம் தனில் சூரனை, தாரகனோடு சம்ஹாரம் செய்த சிங்கார சங்கர, குமர தாழ் பணிந்தே தூதி. சமரம் தனில் சூரனை, தாரகனோடு
சம்ஹாரம் செய்த சிங்கார சங்கர குமர தாழ் பணிந்த துதி குமரல் தாழ் பணிந்த துதி ஏசன் வள்ளி தெய்வானை நேசம் ஏசன் வள்ளி தெய்வானை நேசம் ஏசன் வள்ளி தெய்வானை நேசல் பக்தர் ஹதயவாசல் சண்முக ராமதாசல் குலதெய்வ ஏசன் வள்ளி தெய்வானை நேசல் பக்தர் ஹதயவாசல் சண்முக ராமதாசன் குலதெய்வ குமர தாழ் பணிந்த தூதி குமரல் தாழ் பணின் தேதி அதிகோர சம்சாரத்தில் யாரே கதியே குமரல் தாழ் பணின் தேதி ஏ நன்றியா. மிக மிக நன்றி ஐயா, நல்ல நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. அந்த அழகா பாடி காமிச்சீங்க ஐயா. இந்த சவுக்க காலம்னு சொல்றாங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா தெரியுது, அழகா பொறுமையா கேட்க முடியுது. அந்த அதீதம் சமம்ல பாடுறது, அனகாரம்ல பாடுறது போன்ற நுணுக்கமான செய்திகளை சொல்லுவீங்க. அதாவது தாளத்தோடு சேர்ந்து இருக்கிறது சமம், முன்னாடி எடுக்கிறது அதீதம், கொஞ்சம் விட்டு எடுக்கிறது வந்து அனாகாரம். மிக நல்ல செய்திகளை சொல்லியிருக்கீங்க, மிக அழகா அந்த பண்ண புரிய வச்சிருக்கீங்க. இதுக்குள்ள காம்போதிய மிக்க நன்றி. இப்போது மம்மதையா ஒரு வார்த்தைகள் உங்களோட உரையாடல் நடக்கட்டும். ஐயா, நீங்க அருமையா சொன்னீங்க, சவுக்ககால ராகம் அப்படின்ட்டு, அதாவது முதல் நடையில பாடணும் அப்படின்னு. அதாவது வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டியத்திற்கான ஒரு பண், கூத்து நாடகம் நாட்டியம் அதற்கான பண். பெரும்பாலும் வந்து நாடகத்துல கூத்துல பாடக்கூடிய பண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல் காலத்துலதான் பாடுவாங்க. நிறுத்தி இந்த பதம்லாம் வந்து நிறுத்தி பாடணும், அப்பதான் வந்து அபிநயம் பிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த அருமையாக பாடி காட்டினார் சிவபிரகாசம். அந்த பாபநாசனுடைய பாடல் வந்து மிக மிக இனிமையான ஒரு பாடல் அது, ரொம்ப அருமையா பாடினீங்க சிவபிரகாசம். சிவபிரகாசம் பாடிய விதத்துல இருந்து இந்த பண் பாடுவதற்கு கொஞ்சம் கடினமான பண். அவர் சொன்ன மாதிரி கேட்டு ஆமா பழகினா தான் வந்து பாட முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஏறு நிரல் வந்து சுத்த சாவேரி, அதனால வந்து சில இடங்கள்ல சுத்த சாவேரி மாதிரி கேட்கும் நமக்கு. இறங்க நிரல் அரிகாம்போதி, அரிகாம்போதியனுடையதெல்லாம் அதுல வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காம்போதியனுடைய சாயல் சில இடங்கள்ல வரும். அடுத்து நீ ரெண்டு பிரயோகங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சங்கராபரண மாதிரி இருக்கும். ஆக கொஞ்சமாவது நழுவணும் அப்படின்னா வேற பண்ணுக்கு போயிடும். ஆனா ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு பண். இதை போன்றுதான் வந்து பைரவியும் சொல்லுவாங்க. பைரவி பாடும்போது அதுல பாத்தீங்கன்னா புகாரி சில இடங்கள்ல வரும், உசேனி கேட்கும், ஆனந்த பைரவி வரும். அதுகள்லாம் வராம எப்படி பாடன்னே சொல்லி கொடுப்பாங்க சிவபிரகாசு சொல்லுவாரு. சில பிடிகள்லாம் வரக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம இசைக்கல்லூரிகள்ல இசை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி கலந்து கலப்பு பண் அப்படின்னு சொல்லலாம், கலந்து வரக்கூடியது. அதனால வந்து மிகவும் கவனமாக கையாள வேண்டிய பண், மிக இனிமையான பண். அதாவது ஒவ்வொரு சுரமும் உள்ளோசை பெற்று வரக்கூடிய பண். அந்த உள்ளோசை கொஞ்சம் நழுவியாச்சு அப்படின்னா முட்டஸ்வரம் பாடுற மாதிரி இருக்கும், இந்த பண்ணினுடைய சாயல் வராது. சிவபிரகாசம் மிக அருமையாக விளக்கி அருமையாக இந்த பாடி இந்த பண்ணை நமக்கு வழங்கி இருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து நம்ம வந்து நம்ம அரவிந்த் கூப்பிடலாம். நன்றியா. நன்றி நன்றி. நந்தனார் சரித்திரம் அந்த நூல்ல வந்து இது சம்பந்தமா நிறைய பாடல்கள் காணலாம். நந்தனார் சரித்திரம் கோபாலகிருஷ்ணன் பாரதியார் அவருடைய
நூல் அந்த நந்தனாச்சரித்திர நூல்களை நிறைய பாடல் பார்க்க முடியும். நாம அந்த இந்த தியாகராஜ சுவாமிகள் பண்ண மாதிரியே அந்த ஹெச்சரிக்கை அந்த அந்த ஒரு சாங் ஒன்னு, அதே மாதிரி நீ சாய் பிறந்தாலும் போதும் ஐயா, ஈசனாய் பிறந்தாலும் ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் சிந்தாமரை மலர் சூழோடை மேடை செறிந்த மாதர்கள் ஆட்டம் சிறந்த வேளோர் எந்த பீரான பீடேக கோரோசனை ஈண்டொழிந்தார் மனவாட்டம். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய போக் சாங் மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு மாட்டேன். ஆமா, அதாவது கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனைங்கிறது ஒரு நாடகம். அது கீர்த்தனைகளால் எழுதப்பட்ட ஒரு நாடகம். அருமை ஐயா அவர்கள் இணைப்பில் ஏதோ கோளாறு நினைக்கின்றேன். மிக அருமையான விளக்கம். இந்த பண்ணை கேட்கும் பொழுதே மிக இனிமையா இருக்கின்றது. அந்த மெதுவாக அவர் பாடுவதும் நாடகத்துல நான் சொன்ன மாதிரி நாடகத்துல கூத்துல இந்த வரக்கூடிய இந்த பண் வந்து நிறைய கையாளுவாங்க. முதல் காலத்துல தான் காரணம். அதுல வந்து நாடகத்துல வந்து நாம் அழைக்கலாம் ஐயா. அருமை அருமை மிக அருமை.